குற்ற வழக்குகளில் சிக்கிய நபர்கள் அமைச்சரவையில் நீடிக்கலாமா இல்லையா என்பது குறித்து 2014 உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஒன்று மேற்கோளாக காட்டப்படுகிறது. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்தாலே அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அப்போதைய தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இது தொடர்பான தீர்ப்பு கடந்த 2014 வெளியிடப்பட்டது. அதில் ஏற்கனவே 2 மேலாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அமைச்சராக மக்கள் பிரதிநிதியாக நீடிக்க தகுதியற்றவர் என்பது அமலில் இருக்கிறது. முதல்வர்கள் அமைச்சர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாலே அவர்கள் தங்கள் பதவியிலிருந்து விலகுவது ஒரு மரபாக இருக்கிறது. அதே வேளையில் தீவிரமான குற்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இருந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது அரசியல் சாசனத்தின் நோக்கத்திற்கான எதிரான ஒன்றாகும். எனவே வழக்கு நடந்தால் அந்த நபரை பிரதமரோ முதல்வரோ தங்கள் அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது. ஆனால் யாரை சேர்ப்பது என்பதில் இவர்களது முடிவுதான் இறுதியானது. அரசியல் சாசன ரீதியான நம்பிக்கையை பிரதமரும் முதல்வரும் சுமக்கின்றனர். எனவே அந்த நம்பிக்கையை காக்க வேண்டியதும் அவர்கள்தான். அரசியல் சாசனப்படி பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவ்வாறு அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஆளுநர் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை இந்த அடிப்படையில் பார்த்தால், தீவிரமான குற்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இருந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது அரசியல் சாசனத்தின் நோக்கத்திற்கு எதிரான ஒன்றாகும் என்ற பார்வையில் அவர் அமைச்சராக தொடர்வது சிக்கலாகிறது. இந்த விஷயத்தில் அரசியல் சாசனப்படி பொறுப்புடன் நடக்க வேண்டியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பின்பற்றி திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதாக கூறும் இவர், அவரை பின்பற்றி ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள மந்திரியை அப்பதவியில் இருந்து நீக்காமல் வரிந்து கட்டிக்கொண்டு ஏன் நிற்கிறார் என்பது மிகப்பெரிய கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் விஜயபாஸ்கர் முதல் பல அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை அடுக்கிய அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அப்போதிருந்த ஆளுநரிடம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பதவி நீக்கம் செய்வது குறித்து கோரிக்கை வைத்ததை மக்கள் மறந்து விடுவார்களா என்ன? அப்போது இருந்த ஆளுநருக்கு இருந்த அதிகாரம் இப்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் இல்லாமல் போனதா? இந்த டிஜிட்டல் யுகத்தில் தாத்தா காலத்து அரசியல் செல்லுபடி ஆகாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம். அப்போது இவர் என்னவெல்லாம் பேசினார், இன்று ஆட்சிக்கு வந்ததும் என்னவெல்லாம் மாற்றி பேசுகிறார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் உள்ளனர்.